முத்தலகு சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ப்ரிடிக்ஷன் பண்ணலாம் வாங்க. கோர்ட்டில் கேஸ் நடக்க இருக்கிறதுனால பூமி, முத்தலகு, பேச்சு எல்லாரும் கிளம்பி கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க. அஞ்சலியும் ரெஜினாவும் ரூமில் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அஞ்சலி ரெஜினாட்ட, அம்மா இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், என் பூமி இனி எனக்கு மட்டும்தான்னு சொல்கிறாங்க. ரெஜினாவும், சரி உனக்கு உன் பூமி வேணும்னா கோர்ட்டுக்கு போனாதான் கிடைப்பான், அதனால சீக்கிரம் கிளம்பு போலாம்னு சொல்றாங்க. அஞ்சலியும் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ரெண்டு பேரும் கிளம்பி டோரை ஓபன் பண்றாங்க. வெளியில போக பார்த்தா டோருக்கு வெளியில ஒரு நல்ல பாம்பு நிக்குது. அஞ்சலியும் ரெஜினாவும் பயந்துருதாங்க, ரூம்குள்ள ஓடி போயிருந்தாங்க. அஞ்சலிமா பாம்புமானு பயந்து போய் ரெஜினா மேல ஏறி உட்கார்ந்துக்கிறாங்க. ரெஜினா அஞ்சலிய இறங்குடின்னு இறக்கி விட்டுட்டு இந்த பாம்பை எப்படி விரட்டலாம்னு யோசிச்சுட்டு தலகாணியை தூக்கி எறிகிறாங்க. அப்புறம் கையில் கிடைக்கிறதெல்லாம் தூக்கி பாம்பு மேலே எறிகிறாங்க. பாம்பு டோர் வாசல்ல இருந்து போக மாட்டுக்கு. அப்போ ரெஜினாக்கு கால் வருது. கோர்ட்ல இருந்து அவங்க ஜூனியர் வக்கீல் பேசுறாங்க. மேடம், கேஸ் ஆரம்பிச்சுட்டு நீங்க அஞ்சலி மேடமை கூப்பிட்டு சீக்கிரம் வாங்க, ஜட்ஜி கேட்கறாங்கன்னு சொல்றாங்க. ரெஜினாவும் கொஞ்ச நேரம் சமாளி, நாங்க வந்துருதோம்னு சொல்றாங்க. அஞ்சலி, யாருமா போன் கால்லன்னு கேட்கறாங்க. ரெஜினாவும், கோர்ட்ல இருந்து கால் பண்ணாங்க, நம்ம சீக்கிரம் போகணும், டைம் இல்லைன்னு சொல்றாங்க. அஞ்சலி, எப்படிமா இந்த பாம்ப தாண்டி போகிறதுன்னு கேக்குறாங்க. அப்போ ஒரு பெட்ஷீட்டை எடுத்து பாம்பு மேல போட்டுட்டு அஞ்சலியை கூப்பிட்டு படிவழியா இறங்கி கீழே போறாங்க. ஒரு வழியா ரூமை தாண்டி வந்துட்டோம்னு பார்த்தா படி கீழே பாம்பு நிக்குது. பயந்துருதாங்க. ரெஜினாவும் அஞ்சலியும் மறுபடியும் ரூம்க்கே ஓடி போயிருந்தாங்க. கோர்ட்ல ஜட்ஜி இன்னும் அஞ்சலி வரலையான்னு கேக்குறாங்க. அதுக்கு ரெஜினாவோட அசிஸ்டன்ட் பதில் சொல்லிட்டு இருக்காரு. பூமியும் முத்தலகை பார்த்து நம்ம இந்த கேஸ்ல வின் பண்ணிடுவோம், பயப்படாதீங்கன்னு சொல்றாரு. வீட்டுல காமிக்கிறாங்க. அஞ்சலி ரெஜினாட்ட யாருக்காச்சும் கால் பண்ணி வர சொல்லி இந்த பாம்பை பிடிச்சிட்டு போக சொல்லுமான்னு சொல்றாங்க. ரெஜினாவும் ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணலாம்னு போனை தேடுறாங்க. ரெண்டு பேரும் போனும் படிக்கட்டுல இறங்கி வரும்போது தவறி விழுந்திருக்கும், அதனால ஃபயர் சர்வீஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ண முடியாதுன்னு வேற ஏதாச்சும் பிளான் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கோர்ட்ல ஜட்ஜி இன்னும் ஃபியூ மினிட்ஸ்ல அஞ்சலி இங்க வரணும், இல்லைனா இந்த கேஸை தள்ளுபடி பண்ணிடுவேன்னு சொல்றாங்க. உடனே ஜூனியர் வக்கீல் ரெஜினாக்கு கால் பண்றாங்க. ஃபோன் ரிங் ஆகுது. ரெஜினாவும் கோர்ட்ல இருந்து தான் கால் பண்ணியிருப்பாங்க. நான் போய் பாம்பை டைவர்ட் பண்ணுறேன், நீ ஃபோனை எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு ரெஜினா ஜன்னல் வழியா தப்பிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறாங்க. பாம்பும் ஜன்னல் கிட்ட போகுது. இந்த கேப்ல அஞ்சலி ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. ஃபோனில் ஜூனியர் வக்கீல் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் இங்கே வரலன்னா ஜட்ஜு கேஸை தள்ளுபடி பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அஞ்சலிக்கு என்ன பண்ணனே தெரியல. நேராக மாடிக்கு போய் பாம்பை பிடிச்சி தூக்கி போட பார்க்குறாங்க. அப்போ பாம்பு அஞ்சலி கையில் கொத்திடுது. அஞ்சலி மயக்கம் போட்டு விழுந்துருதாங்க. ரெஜினாக்கு என்ன பண்ணனு தெரியல. உதவிக்கு ஆள் கூப்பிடலாம்னு பார்த்தா பாம்பு ரூமை விட்டு ரெஜினாவை வெளியில் விட மாட்டுக்கு. கோர்ட்ல அஞ்சலி வராததுனால கேஸை தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க. பூமிக்கு முத்தலகுக்கெல்லாம் ஒரே ஹாப்பி. அதே சந்தோஷத்தோட வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா அஞ்சலி மயங்கி விழுந்து கிடக்குறாங்க. பக்கத்தில் பாம்பு நிற்குது. ரெஜினாவும் ஹெல்ப் ஹெல்ப்னு கத்திட்டு இருக்காங்க. உடனே முத்தலகு ஓடி போய் பார்க்குறாங்க. அஞ்சலிக்கு பாம்பு விஷம் ஃபுல்லாக உடம்புல ஏறிட்டு முத்தலகு உடனே மருந்து அரைச்சி அஞ்சலிக்கு கொடுக்குறாங்க. மருந்து கொடுத்ததும் அஞ்சலி எழுந்திருக்காதனால முத்தலகு பாம்பு வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. விஷத்தை திரும்பி எடுத்துருன்னு பாம்பும் முத்தலகு வேண்டனதுனால விஷத்தை திரும்பி எடுத்துருது. அஞ்சலி எழுந்து, கேஸ் என்னாச்சு, நீங்களாம் ஏன் வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னு கேட்குறாங்க. பூமி உடனே, கேஸ் கோர்ட்ல தள்ளுபடி ஆயிருச்சு, இனி உனக்கு இங்கே வேலை இல்லை, நீயும் உங்கள் அம்மாவும் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்புங்கன்னு சொல்றாரு. அஞ்சலிக்கு என்ன பண்ணனே தெரியல. சண்டை போடுறாங்க வீட்டில் இருக்கிற எல்லார் கூடையும். ரெஜினா அஞ்சலியை கூப்பிட்டு, நான் இந்த கேஸை மேல்முறையீடு பண்ண போறேன்னு போயிருந்தாங்க. முத்தலகு மட்டும் கொஞ்சம் குழப்பத்துல இருக்காங்க. பூமி, என்னாச்சு முத்தலகு, அதான் எல்லா ப்ராப்ளமும் சரியாயிருச்சுலா, அப்புறம் ஏன் சோகமா இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. முத்தலகும், பிரச்சனை முடிஞ்சிருச்சு, ஆனா அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. உடனே பூமி கோவப்பட்டு, என்ன அப்போ நீங்க இன்னும் நம்பலலான்னு கேக்குறாரு. முத்தலகும், அப்படிலாம் இல்லைங்கன்னு சொல்றாங்க. அப்போ அங்க தனம் டாக்டரோட வராங்க. தனம் முத்தலகு கிட்ட, உங்க சந்தேகம் தீரணும், அவ்வளோ தானக்கா, இந்தாங்க பூமியோட டிஎன்ஏ ரிப்போர்ட்னு முத்தலகு கையில கொடுக்குறாங்க.
முத்தலகும் பயத்தோட டிஎன்ஏ ரிப்போர்ட்டை வாங்கி ஓபன் பண்றாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஒரே அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காங்க. முத்தலகு ஓபன் பண்ண போறாங்க, பட் அவங்களால முடியலை, எனக்கு பயமா இருக்கு, இதை ஓபன் பண்ணி பூமிக்கு எதிராக வந்துருச்சுன்னா என்னால் தாங்கிக்க முடியாது, அதனால வேண்டாம், நாங்கள் இப்படியே சந்தோஷமா இருந்துக்கிறோம்னு சொல்றாங்க. டாக்டரும் நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை முத்தலகு, ஓப்பன் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறாங்க. பட் யார் என்ன சொன்னாலும் முத்தலகு ஓப்பன் பண்ண மாட்டாங்க. பூமி உடனே முத்தலகு கையில் இருந்து ரிசல்ட்டை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்துட்டு எஸ்னு சந்தோஷப்படுறாரு. முத்தலகு பேச்சு எல்லாரும் என்னன்னு கேட்குறாங்க. அதில் மீனாட்சி பூமியோட குழந்தை இல்லைன்னு வந்திருக்கு. முத்தலகு பூமியை பார்த்து நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ வீரமுத்து பூமி குழந்தை மீனாட்சி இல்லைன்னா அஞ்சலி அந்த குழந்தைய யாருக்கு பெற்றான்னு கேள்வி கேட்குறாரு. அப்போ பூமி மீனாட்சி ஃபஸ்ட்டு அஞ்சலி குழந்தையானே எனக்கு சந்தேகம் வருதுன்னு சொல்கிறாரு. இப்படி இங்கே கான்வர்சேஷன் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் போயிட்டு இருக்கு. அங்கே அஞ்சலியும் ரெஜினாவும் என்ன பண்ணுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ரெஜினா அஞ்சலிகிட்ட பேசாமல் என் கூட யூஎஸ் வந்துரு, அஞ்சலி உனக்கு நல்ல மாப்பிளைய அம்மா பார்த்து கட்டி வைக்கிறேன்னு சொல்றாங்க. அஞ்சலியும் நான் வரமாட்டேன்னு சொல்றாங்க. அப்ப ரஜினா இதுக்கு மேல என்னால உன் கூட இருந்து பாடுபட முடியாது, நீ திருந்தவே மாட்ட, என்னமும் பண்ணு, எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, பாய்னு சொல்லிட்டு ரஜினா அவங்க பேசாம ஃப்ளைட் ஏற கிளம்பியிருந்தாங்க. அஞ்சலி யார் துணையும் இல்லாமல் தன்னந்தனியாக ரோட்டில் நின்றுட்டு இருக்காங்க. அப்போதான் அஞ்சலிக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. மீனாட்சி இருக்கால அவனா முத்தலகுக்கு உயிர், அவளை தூக்கிட்டு வந்துடுவோம், அவங்க அப்போ மீனாட்சிக்காக நம்மளையும் வீட்டில் வேற வழி இல்லாமல் சேர்த்துப்பாங்க. அப்புறம் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு பூமியை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம்னு யோசிச்சுட்டு மறுபடியும் பூமி வீட்டுக்கு போகிறாங்க. அஞ்சலியை பார்த்ததும் பேச்சு நீ எதுக்காக இங்கே வந்தேன்னு கேட்குறாங்க. அஞ்சலியும் என் குழந்தை இருக்கிற இடத்துல தானே நானும் இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ பூமி உன் நாடகம்லாம் முடிஞ்சது, டிஎன்ஏ ரிப்போர்ட் இருந்தால் படிச்சு பாருன்னு அஞ்சலி கையில் கொடுக்குறாரு. அஞ்சலியும் ரிப்போர்ட்டை படித்து பார்த்துட்டு ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அப்போ பேச்சு இது பூமியோட குழந்தை இல்லை, அப்புறம் நீ எப்படி மீனாட்சியை பெற்றுக்கிட்ட பதில் சொல்லுன்னு கேட்குறாங்க. அஞ்சலியும் என்ன சொல்லுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு நிற்கிறாங்க. பூமி உடனே என்னடி திரு திருன்னு முழிக்கிற, வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு சொல்லிட்டு அஞ்சலி கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. அஞ்சலியும் விடு பூமி, மீனாட்சி எனக்கு பிறந்த குழந்தை இல்லைன்னு சொல்கிறல்ல, அப்போது சரவணன் யாருக்கு பிறந்த குழந்தைன்னு முத்தலக பார்த்து கேளுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் பூமிக்கு சம கோபம் வந்துடுது. அஞ்சலியை கண்ணத்திலேயே அரைஞ்சிருதாரு. அஞ்சலியும் என்ன மட்டும் கேட்குறல, யாரு கூட பெற்றேன்னு, நீ சரவணனுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துப்பாரு, அப்போ தெரியும் யார் குழந்தைன்னு சொல்கிறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரும் அஞ்சலி சொன்னதை கேட்டு ஷாக் ஆகி நிற்கிறாங்க.